अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आळ्वार्गळ्वाळि अरुळिच्चयल्वाळि ताळ्वादमिल् कुरवर्दां वाळि ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. சோழ நாட்டு திவ்விதேசங்களை அனுபவித்து வருகின்ற திருமங்கையாழ்வார் திருச்சித்திரக்கூட்டம் என்கின்ற திருப்பதிக்கு அடுத்தபடியாக காழிச்சீராம விண்ணகரம் என்கின்ற திவ்விதேசத்தை அனுபவிக்கின்றார். தற்பொழுது சீர்காழி என்று வழங்கப்பெறுகின்ற இடத்திலே இருப்பதுதான் காழிச்சீராம விண்ணகரம் என்கின்ற திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்திலே எம்பெருமான் உலகளந்த திருக்கோலத்திலே எழுந்தருளியிருக்கின்றான். உலகளந்த பெருமாளாக எழுந்தருளியிருக்கின்றான். தன்னுடைய தாள் அதாவது திருவடிகளை ஆண்டு உலகத்தையெல்லாம் அளந்தபடியினாலே அங்கே எழுந்தருளியிருக்கிற எம்பெருமானுக்கு தாடாளன் என்பது திருநாமம். அதாவது தாளை ஆண்டவன் என்பது தாளாளன் என்றாகி அந்த தாளாளன் என்பது தாடாளன் என்று ஆகிறது. இந்த திவ்ய தேசத்து எம்பெருமானுக்கு மிக அற்புதமான ஒரு பதிகத்தை அருளி செய்கின்றார் திருமங்கை ஆழ்வார். இது பற்றி ஒரு செய்தி கூட சொல்லப்படுவதுண்டு. திருமங்கை ஆழ்வார் இந்த திவ்ய தேசத்திற்கு எழுந்தருளின பொழுது அவருடைய சீடர்களெல்லாம் அவருடைய பெருமைகளையெல்லாம் பறைசாற்றிக் கொண்டு விருது ஊதிக்கொண்டு வந்தார்களாம். முக்கியமாக நாலு கவிப்பெருமாள் வந்தார் என்று அந்த திருமங்கை ஆழ்வாரை சொன்னார்களாம். அதாவது நாலு கவிப்பெருமாள் என்றால் மதுர கவி, விஸ்தார கவி, ஆசு கவி, சித்திரகவி என்று சொல்லப்படுகின்ற நான்கு விதமான கவிகளிலேயும் வல்லவர் என்பது பொருள். மிக இனிமையாக பாடுதல் மதுர கவி, விரிவாக பாடுதல் விஸ்தார கவி, பாடு என்ற உடனே பாடுதல் அதுதான் ஆசு கவி, அதையும் கூட சித்திரமாக அமைத்து பாடுதல் என்கிறதுக்கு சித்திரகவி என்று இப்படி எல்லா கவிகளிலேயும் வல்லவர் திருமங்கை ஆழ்வார். ஆகையினாலே அவருடைய சீடர்கள் இப்படி விருது ஊதிக்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அங்கே சைவ சமய குரவர்களுள் ஒருவரான ஞானசம்பந்தர் என்பவர் அங்கே இருந்ததாகவும் இவர் விருது ஊதிக்கொண்டு வருவதை தகாதி என்று அவரை சேர்ந்தவர்கள் ஆட்சேபித்ததாகவும் அங்கே ஞானசம்பந்தருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டதாகவும் அந்த போட்டியிலே திருமங்கை ஆழ்வார் வென்றபடியினாலே ஞானசம்பந்தர் தம்முடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு அவருக்கு தம்முடைய வேலை கொடுத்ததாகவும் அதனால்தான் திருமங்கை ஆழ்வார் இன்றைக்கும் கூட எல்லா திவிதேசங்களிலேயும் வேலோடு எழுந்தருள் இருக்கிறார் என்றும் சொல்லப்படுவதுண்டு. ஆக இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் இந்த சீர்காழி என்று சொல்லப்படுகின்ற காழிச்சீராம விண்ணகரத்திலேதான் நடந்தது என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு சேர இந்த காழிச்சீராம விண்ணகரத்தை பற்றி திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பதிகங்களும் கூட மிக அற்புதமான நடையிலே அமைந்திருக்கின்றன. சொல்லுவதுண்டு, இவர் நாலுகவி பெருமாள் என்று சொன்னவுடனே அவர் ஞானசம்பந்தர் இவரை பார்த்து நீர் ஒரு குரல் சொல்லுவீரா என்று கேட்டாராம். ஒரு குரல் என்றால் மிகவும் சிறிய, அதாவது இரண்டே வரிகளை கொண்டதாய் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய பாடல் இல்லையா? அந்த குரல் அதாவது மிகச்சிறிய பாடலாவது உமக்கு பாடத் தெரியுமா என்பது போல ஒரு குரல் சொல்லுவீரோ என்று இவரை கேட்டதாகவும் உடனே திருமங்கை ஆழ்வார் ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி என்று அந்த ஒரு குரல் என்பதையே ஆரம்ப சொல்லாக கொண்டு மிகப்பெரிய பாசுரம் அரிசீர் கழிநடிலடி என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட பெரிய பாசுரங்களை அவர் பாடினார் என்று இப்படியும் சொல்லுவதுண்டு. அது மட்டுமல்ல, இந்த முதல் பாசுரத்திலேயே கூட அவர் ஆசுகவி நீ சொல் என்று சொன்னவுடனே சொன்னபடியினாலே ஒரு குரலாய் என்று சொன்னவுடனே அதை நிரூபித்தபடியினாலே அவர் ஆசுகவி என்பதை நிரூபித்தார். அடுத்தபடியாக பாடின பாடலிலே இருக்கக்கூடிய கருத்துக்கள் மிக இனிமையாக பத்து பாடல்களிலேயும் அந்த பின்னடிகளிலே இயற்கை காட்சிகளை வர்ணிக்கிறார். அந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் மிகவும் அற்புதமான கற்பனை நயங்களோடு சேர்த்து வர்ணிக்கிறபடியினாலே அது மதுரகவி என்றும் அதாவது இனிமையான பாடல்கள் என்றும்
அதே சமயத்திலே மிக பெரிய பாசுரங்களை பாடினபடியினாலே விஸ்தார கவி என்றும் அதற்கு மேலே அந்த முதல் பாசுரத்திலேயே ஒன்று இரண்டு மூன்று இரண்டு ஒன்று அதற்கு பிறகு நான்கு ஐந்து ஆறு ஏழு என்ற எண்களையெல்லாம் வைத்து பாடினபடியினாலே இதுவே சித்திர கவி என்று சொல்லும்படியாக அமைந்திருந்தது என்றும் சொல்லுகின்றார்கள். அதையும் தவிர சித்திரகவியாக திருவழுகூத்திருக்கை என்கிற திவ்ய பிரபந்தத்தையும் திருமங்கையாழ்வார் அருளி செய்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட இந்த சீர்காழி என்கிற திவ்ய தேசம், அதாவது காழிச்சீராம விண்ணகரம் என்கிற திவ்ய தேசத்து பாசுரத்திலே தமக்கு நான்கு கவிகளிலேயும் வல்லமை உண்டு என்பதை இந்த பதிகத்திலேயே திருமங்கையாழ்வார் காட்டியிருக்கிறார் என்று பெரியோர்கள் சொல்லுவதுண்டு. அதிலே முதல் பாசுரத்திலே அந்த உலகளந்த விருத்தாந்தம், அங்கே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் தாளாள நாகையினாலே அந்த உலகளந்த விருத்தாந்தத்தையே சொல்லி அந்த ஊரினுடைய சிறப்பையும் சொல்லுகின்றார். ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்து மீரடியால் ஒடுக்கி ஒன்னும் தருகவனாம் ஆவலியை திரையில் வைத்தா தாளாளந்தாளனைவே தக்ககீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்களவையாறு மிசைகளேறும் தெருவில் மலிவிழா வளமும் சிறக்கும் காழிச்சீராம விண்ணகரே சேர்மீரே. அவர் ஒரு குரல் பாடுவீரோ என்று கேட்டாராம். அதற்கு பதிலளிக்கும் விதமாக உடனே இவர் திருமங்கையாழ்வார் பாடத் தொடங்கினாராம். ஒரு குரலாய், ஒரு குரலாய் என்றால் ஒப்பற்ற ஒரு குரல் வாமனாய் என்று பொருள். இங்கே குரல் என்பதே அவர் பாட்டிற்காக கேட்டிருந்தாலும் இவர் அந்த குரல் என்கிற சொல்லுக்கு உண்டான பொருளை கொண்டு வாமனாவதாரத்திலிருந்து திருவிக்கிரமாவதாரம் எடுத்த எம்பெருமான் அவனை சொல்லுகின்றார். ஒரு குரலாய் ஒப்பற்ற வாமனாய் இருநிலம் என்றால் மிகவும் விசாலமான நிலம், அதை இருநிலம் மூவடி மண் வேண்டி, அந்த இருநிலத்திலே மூன்று அடி மண் வேண்டும் என்று கேட்டார். ஆக ஒரு இரு மூன்று என்ற எண்ணிக்கைகள் வந்துவிட்டன. அதற்கு பிறகு ஒன்றும் தருகவனாம் ஆவலி மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி, உலகனைத்தையும் இரண்டே அடியால் அளர்ந்து விட்டான். அதற்கு பிறகு ஒன்றும் தருக, இன்னும் ஒரு அடிக்கு நான் எங்கே காலை வைப்பது என்று மகாபலியினிடத்தில் கேட்டபொழுது மகாபலி தன்னுடைய தலையிலே அந்த திருவடிகளை வைக்கும்படி சொன்னான் அல்லவா, ஒன்றும் தருக எனா என்று சொல்ல உடனே என்ன செய்தான் எம்பெருமான், திருவடிகளை தலைமையிலே வைத்து அந்த மாவலியை பாதாள லோகத்திலே சிறை வைத்தான் என்ற சரித்திரம் அதையும் தெரிவிக்கின்றார். ஒன்றும் தருகவனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன், தாடாளன் என்று அந்த திவிதேசத்திலே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமானுடைய திருநாமம் தாளை கொண்டு உலகை ஆண்டவனமன் தாளாளன். அப்படிப்பட்ட தாடாளன் தாழ் அணைவீர் திருவடிகளை அடைய வேண்டும் என்று யாருக்கேனும் எண்ணம் இருக்குமானால், அப்படி அபிப்பிராயம் இருக்குமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் காழிச்சீராம விண்ணகரம் சேருங்கள், அந்த திவ்ய தேசத்தை போய் அடையுங்கள். எந்தெந்த திவ்ய தேசத்திலெல்லாம் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறானோ அங்கையெல்லாம் நாம் போய் சேர வேண்டும் என்கிறபடியினாலேதான் அவர் திருநறையூர் மணிமாடம் சேர்மீன்களே, காழிச்சீராம விண்ணகரே சேர்மீனீரே என்று கீழே கூட இப்படியெல்லாம் திருக்கோவலூர் சென்று சேர்மீன்களே என்றெல்லாம் நமக்கு அருள் செய்தார். இங்கே காழிச்சீராம விண்ணகரம், அந்த காழிச்சீராம விண்ணகரம் எப்படிப்பட்ட ஊர் என்றால் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் என்று அந்த இடத்திலே மிகவும் புகழுடையதான வேதங்கள் நான்கு, வேள்விகள் ஐந்து, அங்கங்கள் அவை ஆறு, இசைகள் ஏழு என்று வரிசையாக எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று என்று கீழே தெரிவித்தவர். வேதங்கள் நான்கு, யஜ்ஞங்கள் ஐந்து, இசைகள் என்று அதையெல்லாம் சொல்லி அங்கங்கள் ஆறு இசைகள் ஏழு, இவைகளோடு தெருவில் மலி விழாவளமும் சிறக்கும் என்று எப்பொழுதும் திங்களும் நாளும் விழா வராத என்று சொல்லும்படியாக அந்த காழிச்சீராம விண்ணகரம் என்கிற திவ்ய தேசத்திலே எப்பொழுதும் திருவிழாக்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்று அந்த திவ்ய தேசத்தினுடைய பெருமையையும் இங்கே ஆழ்வார் நமக்கு காட்டி அருளுகின்றார். இப்படி யஜ்ஞங்கள் ஐந்து, அங்கங்கள் ஆறு, இசைகள் ஏழு, தெருவில் எப்பொழுதும் விழாக்கள், இவை எப்பொழுதும் மலிந்து காணப்பட்ட அந்த காழிச்சீராம விண்ணகரம் என்கின்ற திவிதேசத்தை நீங்கள் போய் சென்று சேருங்கள் என்று இப்படி இந்த திவிதேசத்தை பற்றி மிக அற்புதமாக பாசுரத்தை அருளி செய்தார். ஆக இந்த பாசுரத்திலே ஒரு குரலாய்
இருநிலம் மூவடி மண் வேண்டி என்று சொல்லி அதற்கு மேலே வேதங்கள் நான்கு, யஜ்ஞங்கள் ஐந்து, அங்கங்கள் ஆறு, இசைகள் ஏழு என்று இப்படி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று இப்படி சொற்களையெல்லாம் வைத்து காட்டியிருக்கிறபடியினாலே இது ஒரு வகையிலே சித்திர கவியாகவும் அமைந்திருக்கிறது இந்த பாசுரமே என்று நாம் சொல்லலாம். இதையும் தவிர அவர் ஒரு குறள் என்று சொன்ன உடனே ஒரு குறளாய் என்று உடனே தொடங்கினபடியினாலே ஆசுகவி என்பதும் வெளிப்பட்டது. அதற்கு மேலே இது மிகவும் பெரிய பாசுரங்களாய் எம்பெருமானுடைய மிகப்பெரிய அவதாரமான அந்த திருவிக்ரம அவதாரத்தை பற்றி சொல்லி இருக்கிறபடியினாலே இது விஸ்தார கவி என்றும் சொல்லலாம். அதே போல பாசுரங்களிலே இருக்கிற சொற்கள் மிகவும் இனிமையாய் அமைந்து இன்னும் மேலே ஒன்பது பாசுரங்களிலேயும் இருக்கக்கூடிய அந்த பின்னணிகளிலே இயற்கை காட்சிகளை எல்லாம் வர்ணிக்கிற பொழுது ஒவ்வொன்றையும் ஒரு உட்பிரேட்சை என்று சொல்லக்கூடிய அளவிலே மிகவும் கற்பனை வளத்தோடு அவர் காட்டுகின்றார். ஆஹா, இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த பதிகமானது மிக அழகான மதுர கவி, இனிமையான பாடல்களை கொண்டதாயும் அமைந்திருக்கின்றபடியினாலே இந்த காழிச்சீராம விண்ணகரம் என்கிற திவ்ய தேசத்தை பற்றி திருமங்கையாழ்வார் அருளி செய்த இந்த பத்து பாசுரங்களே அந்த திருமங்கையாழ்வார் நாலுகவி பெருமாள் என்ற பெருமைக்கு தகுதியானவர் என்று காட்டி கொடுக்கிறது. அதை ஞானசம்பந்தரும் ஒப்புக்கொண்டு தம்முடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு உமக்கு நாலுகவி பெருமாள் என்கிற விருது தகும் தகும் என்று சொல்லி தம்முடைய கையிலே இருந்த வேலையும் அவரிடத்திலே கொடுத்தார் என்று இப்படி அந்த குரு பரம்பரை முதலான நூல்களிலே விளக்கங்கள் விரிவுகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த காழிச்சீராம விண்ணகரத்தை பற்றி திருமங்கையாழ்வார் மிக அற்புதமாக அருளி செய்துள்ள பாசுரங்கள் இன்னமும் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.